மாதங்கள் உங்களோடு ஐக்கியத்திலே நாங்கள் சேர்ந்து பங்கு பெற தேவனு உதவி செய்ததற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னுமாக நாங்கள் புதன்கிழமை தமிழ்நாடு செல்கிறோம். எங்களுடைய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட குறித்த நேரத்தில் நான் செய்து முடித்து உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதித்து தருவாராக. வாசிக்கலாம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:13. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவருக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்கிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்கள் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் பர்வதங்களை உருவாக்கிறவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் சேனைகளின் தேவன். இங்கே ஒரு 5 காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. பர்வதங்களை அவர் உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனிதனுக்கு வெளிப்பாடுகளை தருகிறவர், விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிற தேவன், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவர், அவர் சேனைகளின் தேவன் என்பது அவருடைய நாம். ஆதியாகம புஸ்தகம் 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானத்தையும் பூமியும் அதில் உள்ள சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானத்திலே அவருக்கு ஒரு சேனை உண்டு, பூமியிலேயும் சேனை உண்டு. எல்லாவற்றையும் படைத்தார். அவர் சிருஷ்டிப்பின் தலைவர், அவர் சிருஷ்டிகர். கொலோசேயர் புஸ்தகம் 1:16. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் 14 சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாத்தையும் அவர் உபயோகப்படுத்துவார். ஆனால் முக்கியமாக பார்க்கும்போது அந்த 4 சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் எல்லாம் அவர் ஒரு 4 இது மனசில் வச்சுக்கோங்க. சிங்காசனம், கர்த்தத்துவம், துறைத்தனம், அதிகாரம். அப்ப சிருஷ்டியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிருஷ்டி எல்லாம் அப்படியே இருக்கு. எல்லாம் சூரியன் அது வேலை செய்து சந்திரன் இருக்கு. எல்லா சிருஷ்டியும்
அதது அதது வேலையை செய்து எல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொற்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மனிதர்கள் எப்படி இருக்கிறார்? எல்லாம் கீழ்ப்படுகிறது, நாமும் கீழ்ப்படிய வேண்டும், மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த முதல் மனிதன் கீழ்ப்படியாமையினாலே எல்லாம் ஒரு எதிரடையான சுபாவம். சாப்பிடாததான சாப்பிடுறது, வாடான போறது, எதிரடையா அருமையானவர்களே. ஆனால் நாம் நம்முடைய இரட்சகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படித்தார். சபை கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் பாருங்க, நல்ல வேலை நாம் எல்லாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம், ரட்சிப்புக்கு கீழ்ப்படித்தோம், ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம். பவுல் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று. அருமையானவர்களே, சேனைகளை கர்த்தர் நம்முடைய வாக்கிலே அவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிதலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், அந்த காரியத்தில் நான் கீழ்ப்படியாம போயிட்டனே, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கலாமே அப்படின்னு இப்பொழுது நினைக்கலாம். ஆனால் இப்பொழுதும் கூட நாம் அதற்காக மனம் வருந்துவோம் என்றார், தேவன் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு கிருபை கிடக்கும். சாக்கு போக்கு சொல்லலாம், பொதுவா சாக்கு போக்கு சொல்ல எளிதாக இருக்கலாம். ஆனால் நாம் அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது அதனால் வர எவ்வளவு பெரிய கரடு முரடான காரியங்கள் இருந்தாலும் அவருடைய கிருபை அதை லெகுவாக சுலபமாக மாற்றி விடுகிறதாய் இருக்கிறது. எனவே நாம் ஒரு கீழ்ப்படுத்தல் நமக்கு அவசியம். மத்தேயு சுவிசேஷம் 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை ஒரு சேனையாக காணப்படுகிறது. வானத்தில் அவருக்கு சேனை உண்டு, இங்க பூமியிலே சபைதான் அவருக்கு சேனை. நீங்களும் நானும் தான் சேனை. நம்ம பாருவோம், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் என்று. அப்ப நம்ம சேனை. ஆனா நம்மளை பார்த்தா சேனை மாதிரி இருக்கிறதா? அருமையானவர்களே, நமக்கு தெரியாது. ஆனால் நாம் வீராதி வீரர் இயேசுடைய சேனை. இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ நீங்களும் நானும் சேனை. நமக்கு நம்மளை பத்தி தெரியாது. நம்மை கண்டால் பிசாசு என்ன செய்யும்? நடுங்கும். நாம் சேனை அருமையானவர்களே. அப்ப நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சரியா? எபேசியர் நிருபம் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம சேனைன்னா நமக்கு ஒரு போராட்டம் வேணும் இல்லை, போர் வேணும் இல்லை? போர் இல்லாட்டி என்ன சேனை? நமக்கு போர் வேண்டும். அதுக்காக தான் இங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தரங்க லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு பாருங்க, அப்படியே நம்ம இதை தான் ஃபாலோ பண்றான். ஆண்டவர் வந்து பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று அந்த மூன்று அந்த இது இருக்கும் பொழுது அவனும் என்ன செய்யறான், பிசாசு சாத்தான் ஒன்று அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி அவனும் ஒரு இதை வச்சுக்கிட்டான். அப்போ நான் முதலே சொன்னேன், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரம் இந்த நாலு அது அவருக்கு ஒரு சேனை, முக்கியமான சேனை. இவன் பாருங்க, இவன் எப்படி வச்சுக்கிறான், துரைத்தன்களோடும் அதிகாரங்களோடும் அந்தரங்க வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி அவன் அந்த மாதிரி வச்சுக்கிறான். அப்படி வச்சா தான் முடியும். அந்த பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அவன் நம்மளை தாக்குறது இல்லை, அவன் ஒரு இதை வச்சுட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, திடம் கொள் அவர் வந்து நமக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். அதில் முன்னக்கூட்டியே தீர்மானமா சொல்லியாச்சு, நம்ம போராடுறது அவர் ஏற்கனவே போராடி சத்ருவாய் பிசாசை வென்று விட்டால் நசிக்கிட்டார். இன்னைக்கு அவன் வெறும் வாழாட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் எப்படி ஒரே ஒரு தந்திரம், அந்த தந்திரத்தை வைத்து அநேகரை அவன் எப்படி நல்லா இருக்கிறவங்களை கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் விளத்தள்ளக்கூடிய தந்திரத்தை பயன்படுத்துகிறான். எனவே நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவே போராட்டம் இருக்கு, ஆனால் போராட்டத்தில் நமக்கு ஏற்கனவே ஜெயத்தை கொடுத்து விட்டார். மத்தேயு 16:18 மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபைக்கு அப்படி ஒரு அதிகாரம், சபைக்கு அவர் கொடுத்த அதிகாரம், எந்த பிசாசு எந்த பாதாளத்தின் சேனைகள் எதுவும் சபையை சபையில் உள்ள விசுவாசிகளை தொட முடியாது. நமக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுத்தா ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு. போராட்டத்திலே வெற்றி நமக்கு முன்கூட்டியே தீர்ப்பு எழுதியாச்சு. போராட்டம் இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு, ஆனால் முடிவு என்ன, வெற்றி நமக்கு. நம்ம தோக்குற மாதிரி தெரியும், தோத்துட்டோம்னு தெரியும், தோத்துற மாதிரி சூழ்நிலை இருக்கும், ஆனால் முடிவிலே நமக்கே வெற்றி. தோற்றாலும் ஜெயிக்கிறோம், தோக்குற மாதிரி தோல்வியே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் கூட தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி நமக்கு வெற்றி தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா மனிதர்கள் நமக்கு சில நேரம் இவர் உதவி செய்வார். இந்த இதுல இவரை பிடிச்சா நமக்கு செஞ்சிடும், மனிதர்கள் நம்பலாம், மனிதர்கள் கைவிடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அதுதான் சேனைகளின் தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, சர்வ வல்லமில்லை தேவன். அவர் பர்வதங்களை என்ன செய்கிறாரா, உருவாக்குகிறார். 125 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போமானால், சங்கீதம் 125, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இது என்னன்னா, பர்வதங்கள் கர்த்தரை நம்புகிறோம் என்றென்றைக்கும் அசையாமல் நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், நமக்கு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதே போல் பர்வதங்கள் எருசலேமில் சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் வந்து அவருடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை, அவர் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த பிரச்சனையாகட்டும், எந்த பலவீனமாகட்டும், எந்த வியாதியாகட்டும், கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார், கைவிட மாட்டார். ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம், சில சூழ்நிலைகள், சில கொந்தளிப்புகள், சில பிரச்சனைகள் வரும்பொழுது ஐயோ என்ன ஆகுமோன்னு பயந்துடுறோம். பயப்பட வேண்டாம்,
நமக்கு பர்வதங்களை உருவாக்கினவர் என்றால் அவர் நம்மை சுற்றி இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அன்று எபிரேய வாலிபர்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகு என்பவர்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தது. நெபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலம் உள்ள ஒரு பொற்சலை செய்து கிண்ணறங்கள் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் தாழ விழுந்து இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் எரிகிற அக்னி சுடையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அந்த சிலையும் நிறுவி ஒரு பிரதர்ஷன நாளும் வந்தது. எல்லாரும் வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். கிண்ணறங்கள் நாதஸ்வரங்கள் இசை எல்லாம் வாசித்த பொழுது எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த யூத எபிரேய வாலிபர்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகு என்பவர்கள் சிலையை வணங்கல ஒன்று சிலை நின்றுகிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு தைரியம் பாருங்க, அரச கட்டளை. ஆனால் இவர்கள் பணியவில்லை. உடனே போய் இந்த ராஜா போய் சொன்னாங்க, ராஜாவே 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 நெபுகாத்நேச்சார் அவர்களே, நீர் இப்படி சட்டம் போட்டீர்களே, ஆனால் இந்த யூத எபிரேய வாலிபர்கள் அந்த சிலையை பணிந்து கொள்ளவில்லை, தாழ விழுகவில்லை. ராஜாவுக்கு கடும் கோபம், கூப்பிட்டு வாருங்கள் அவர்களே, இந்த 4 பேரையும் இந்த 3 பேரையும் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, நீங்க வணங்கவில்லையாமே, கோபசல ராஜா, இப்பொழுது இசை வாசிக்கப்படும், நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் எரிகிற அக்கினி சூடியிலே போடப்படுகிறார் என்று ராஜா சொன்ன பொழுது அவர்கள் சொன்னாங்க, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த எரிகிற அக்கினி சூடைக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்பிவிக்காமல் போனாமல் கூட ராஜாவாகி நீர் உண்டு பண்ணி இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தைரியமாக அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அவர் எங்களை காப்பார், பர்வதங்களை ஒன்று பண்ணியவர் எங்களை சுற்றி இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாப்பார் என்று நம்பினார்கள். உடனே ராஜாவுக்கு கடும் கோபம், சூடாக்குங்கிற அந்த சூளை 7 மடங்கு அக்கினி சூளை சூடாக்கப்பட்டது. நல்ல பலவான்களை கொண்டு வந்து இந்த 3 பேரையும் தூக்கி போடுங்க. பாருங்க, அந்த நல்ல பலவான்கள் இந்த 3 பேரையும் ஆள் பிடிச்சிட்டு போய் அந்த எரியிற அக்கினி சூளை போடும் பொழுது அந்த அக்கினி அந்த பலவான்களை பச்சித்து போட்டது. அந்த அணை தாங்க முடியாமல் விழுந்து அங்கேயே அறுத்து போனார்கள். ஆனால் கட்டுண்டவர்களாகி விழுந்த அந்த தமிழ் எபிரே வாலிபர்களை அந்த கட்டுகள் அந்த தீயிலே விழுந்தோட கட்டுகள் அறுந்து போயிற்று. இவர்களோ உலாவினார்கள். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளை அந்த வாலிபர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி சூளையில் இறங்கிவிட்டார். அவர் அக்கினியை சிருஷ்டித்து உண்டாக்கினவர் அல்லவா? அந்த அக்கினியை பலம் செய்யுமா? அந்த அக்கினி பலம் செய்யவில்லை. அது அவர்களுக்கு குழுக்குழு ஏசியாயிடுச்சு. அந்த 3 பேர் உலாவினாங்க. தேவ புத்திரனாய் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவினார். இந்த ராஜா பார்த்தாரு, நம்ம போட்டது 3 பேர் அல்லவா, இன்னொருவர் ஒரு உலாவுகிறாரே, அவருடைய சாயல் தேவ புத்திரர்களுக்கு ஒத்தாகிறதாக இருக்கிறதே என்று சொல்ல எல்லா பேரும் தெரிச்சு நிற்க, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, தயவுசெய்து அக்கினியை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்ன உடனே இந்த 3 வாலிபர்கள் வருகிறார்கள். அவர்கள் மேலே அக்கினி மனம் வீசவில்லை, அக்கினி ஒன்றுமே செய்யவில்லை. அந்த அக்கினி அந்த கட்டுகளை தான் அறுத்தது. அவர்கள் இது கூட கற்கவில்லை. என்ன ஒரு ஆச்சரியப்படலை. உடனே அந்த ராஜா சொல்றாரு, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 27-28 தானியேல் 3:27-28 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நெபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. பிரைஸ் தி லார்ட். திருப்பி அதை வாசிங்க கொஞ்சம். அந்த வேற யாரையும் பணியாமல்,
சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமா, இவர் எதையும் பணியாமல் தேவனையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி நம்பினார்கள். தேவன் எங்களை சுற்றி இருக்கிறார், அவர் எங்களை காப்பார் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை தான் பர்வதங்களை சுற்றி இருப்பார் என்பது, தேவன் எங்களை காப்பார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்று அந்த ராஜா அறிக்கையிடுறார். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அவரே நாம் நம்பும் கண்மலை. அவரை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மை காப்பார். எனவேதான் பர்வதங்களை சிருஷ்டித்தவர் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அவரை நாம் நம்ப வேண்டும். அவரை நம்பும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார். அதாவது அக்கினி சூளையிலே நடந்தாலும் அந்த அக்கினி சூளை நம்ம என்ன செய்யாது, பற்றாது. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆறுகள் உன்மேல் புரளாது, புரளுவதில்லை. இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமர்மையானவர்களே, அதுதான் அந்த பர்வதங்களை ஒன்று பண்ணிடுறது. அவர் நம்பணும், அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். இந்த ஒரு கருத்தை குறித்த நான் ஒரு சிறிய பாடலை பாடி நான் செய்தியை தொடர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடுங்கள். அப்படி தெரியாதுனாலும் நாங்கள் பாடும்போது அந்த ரெண்டு வரியை கேட்டுட்டு இருந்துட்டு பாட முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீரே என்பலன் நீர் நடக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன் நீர் நடக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கும் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கும் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலன் நீர் நடக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறே, அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறே. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறே, அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறே. தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே. தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே. நீரே என்பதல் நீர் நடக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்கிறி, அமர்ந்து தண்ணீர் அன்று தாகம் தீர்க்கிறி. சத்துருவின் கண்கள் காண என்னையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறி. சத்துருவின் கண்கள் காண என்னையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறி. நீரே என்பலன் நீர் நடக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அவர் சுற்றி நின்று நம்மை காக்கும் கண்மலை. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை
சுற்றி இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்தபடிய நாம் பார்க்கும் பொழுது ரெண்டராஜாக்கள் புஸ்தகம் 6:8 அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். சீரியாவின் ராஜா பிணத்தார்த்து என்ன செஞ்சான், இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுறதுக்கு அங்கெங்க வச்சா அந்த இஸ்ரேல் ராஜா வந்து அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சான். அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்க எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார், ராஜாக்கு சொல்லி ராஜாவே நீ என்ன இந்த இடத்துக்கு போக வேண்டாம், நீ இங்கே போனேன்னா அந்த சீரியா ராஜா வந்து உன்னை பிடிச்சிக்கணும் போகாதுன்னு சொல்லி அந்த ராஜா ஆதரிச்சு பார்த்து ஓஹோ இங்கே முற்றுக்கிட்டதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டான். இது இந்த சீரியா ராஜாவுக்கு கேள்விப்பட்டு ஒரே குழப்பம், என்னடா நம்ம போய் திட்டமிட்டு போய் இருக்கிறது எப்படி அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள ஒரு சிலர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ராஜாவே நீ உன் படுக்கறையில் பேசுகிறதையும் அந்த எலிசா தீர்க்க தரிசி அறிந்து கொள்வார் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், ஒரு தேவனுடைய மனிதனுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு ராஜாவையே ராஜ்யத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்குறார். உடனே அந்த சீரிய ராஜா என்ன செஞ்சான், அப்படியா இப்போ ராஜாவை பிடிக்கிறத விட்டுருங்களா, இந்த தீர்க்க தரிசி பிடிச்சு கொண்டாங்க, ராஜாவை விட்டுருவோம் இவன் தானே சொல்லி தப்பிக்க வைக்கிறான். அந்த எலிசா தீர்க்க தரிசி பிடிச்சு கொண்டாங்க, அவன் எங்கடா இருக்கான் விசாரிங்க, இவங்க விசாரிச்சு தீர்க்க தரிசி தோத்தானில் இருக்காரு அங்கே போனால் பிடிச்சிடலான்ட்டு உடனே சேனையை ஒரு சேனையை அனுப்பிச்சு அவரை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேனையை அனுப்பிச்சிருச்சு. அந்த சேனை வந்து நிற்கிது, இவர் ஒரு கூடாரத்தில் இருக்கிறார் தீர்க்க தரிசி. அப்போ இந்த வேலைக்காரி கேயாசி காலையில் எழுந்திரிச்சு அப்போ ராண்டு அசந்து வந்து வெளியே வந்து பார்த்தா சுற்றி ராணுவம் நிற்கிது, சேனை ஒரு பெரிய சேனை சூழ்ந்துருக்கு. இவன் ஐயோ எஜமானே ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம், சுற்றி சேர்ந்து நிற்கிறதே நம்ம என்ன பண்ணுறது. உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருப்பவன் அதிகம். என் தேவ பிள்ளைகளே உன் உலகத்திலே இருக்கிறவன் உங்களில் நம்மில் இருக்கிறவன் பெரியவன், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவன். இந்த உறுதி நமக்கு வேணும், எந்த நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் நமக்கு மாம்சத்தில் பலம் இல்லாமல் இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதான் திரு சொல்ற சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன சோமரர், ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறங்க. அது கண்ணு திறந்த விட எலிசாவை சுற்றி பரலோகத்திலிருந்த அக்கினி ரதங்களும் சேனைகளும் ஒரு பெரிய சேனை சூழ்ந்திருந்தது. இதை பார்த்து எவ்வளோ சந்தோஷம், இது சாதாரண சேனை, ஆனால் கர்த்தருடைய சேனை பரலோகத்திலிருந்து வந்த ரதங்களும் குதிரைகளும் அப்படியே சுற்றி எலிசா இந்த சுற்றி இருக்கு. உடனே இந்த எலிசா தீர்க்க தரிசி போய் அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி ஒரு சின்ன ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அங்கே போய் இங்கே வாங்கப்பா அந்த சேனைகிட்ட, இது வழியும் இல்லை பாதையும் இல்லை, நீங்கள் வந்தேனா வாங்க நான் உங்களுக்கு வழியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அப்படி கூட்டு போய் அப்படி பண்ணுங்க போகிறாங்க. அவங்களுக்கு குருட்டாட பிடிச்சிச்சு, போய் நேராக சமாரியாவில் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. சமாரியா ராஜா பார்க்குறாரு, இஸ்ரேல் ராஜா ஆண்டவனே நான் நீங்களை பிடிச்சி வெட்டிடுவா அப்படின்னு இருக்கும்போது தீர்க்க தரிசி சொல்றாரு, நீ உன் அம்புனாலையும் உன் வாழ்நாளையுமா நீ இவங்களை சட்டப்பட்டு ஜெயிச்ச, இவங்கள போய் வெட்டுறேன்ற, இவங்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கு, நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த வந்த படைக்கு சேனைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அப்பனா அந்த சீரிய தண்டு சமையலுக்கு அப்புறம் வரவே இல்லை, தோழப்பட்டேன். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், எதிராக வர்றவங்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வச்சு வச்சுருப்பாரு, அவன் கவலைப்படவே வேண்டாம்,
நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அதுதான் பர்வதங்களை செத்து உண்டு பண்ணுகிறவர். அந்த நம்பிக்கை நாம் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். அங்கெங்கும் ஒரு ஒரு சிதனை யாரையும் ஓட வேண்டாம். இருக்கிறது அமைதியில் அவரையே நான் நம்பி இருந்தார். காரியம் மாறுதலாய் அமையும் அருமையானவர்களே. ஒரு சமயம் எனக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 2 மணி நேரம் இருக்கும், நான் அந்த இடத்தை அந்த இடத்த விட்டே நகரலை. வேதத்தை எடுத்து புரட்டி இது என்ன செய்வேன், இது என்ன, எப்படி சரி பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு புரட்டிக்கிட்டு வசதி புரட்டிக்கிட்டு அறிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி கூட பிடிக்கல. 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் வருது, எல்லாமே எப்படி மாறிச்சு தெரியல, எல்லாமே மாறிப்போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நம்பும் பொழுது அவர் நம்ம என்ன கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை பாதுகாப்பார். 2 ராஜாக்கள் புஸ்தகம், மன்னிக்கவும், 2 நாளாகமும் புஸ்தகம், 32 அதிகாரம் முதல் 2 வசனம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசிரிய ராஜாவாகிய சனகெரிப் வந்து யூதேயாவுக்குள் பிரசவித்து அரணான பட்டணங்களுக்கும் எதிராக பாளையம் இறக்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தார். பாருங்க, இங்கே அசிரிய ராஜா வந்து யூதாவும் முற்றுகப்பட்டார். அப்ப அந்த கேள்விப்பட்ட அந்த யூதாவின் ராஜா, ஜனங்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. உடனே இவர் சில காரியங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஜனங்களை தேற்றார். 7வது வசனம் படிங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவரோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிற நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தேற்றார். ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்களா, எசேக்கிய ராஜா மீது என்ன வச்சாங்க, நம்பிக்கை வைத்தாங்க. அவர் சொல்றத பெரிய சேர சொல்றதுக்கு பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மை காப்பா, திடம் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. ஜனங்களா பெரிய சேர இருந்தாலும் ராஜா மேல நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த ராஜா வந்து ஆண்டவரை அப்படி நம்பினாரு. அவர் அவர் மாதிரி நம்பினது அவருக்கு முன்னே இல்லை பின்னே இல்லை. வேதவசனம் சொல்றது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவன், நானே படிச்சிடறேன், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இசைக்கல் ராஜா தேவன் மேல அப்போல நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை வைத்திருந்ததுனாலே ஜனங்களும் ராஜா மேல நம்பிக்கை வைத்தார். அப்ப நம்பின அவர்களை ஆண்டவர் எப்படி காப்பாத்தினர் தெரியுமா? அந்த சனகெரிப் வந்து அப்படி சூழ்ந்து இருந்து பயங்கரமா பேசிட்டார். ஆனா பாருங்க, இவர்கள் கர்த்தரையே நம்பிட்டாங்க. நீங்களே எங்களுக்கு உதவி செஞ்சப்பா, எங்களுக்கு நீங்க தான் துணை அப்படி சொன்னபோது பாருங்க, அந்த ராத்திரி நேரத்திலே தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த அசிரிய பாளையத்தை இறங்கி 185,000 பேர் ஒரே தூதன் மடங்கடித்து போட்டான், அதமாக்கி போட்டு விட்டான். அப்படியாக அவர்களை இஸ்ரவேல் தேவன் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இதிலிருந்து நம்ம பார்க்கறது என்னன்னாக்க, ஆண்டவர் வந்து அவரை நம்பும் பொழுது அவரை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் பர்வதங்களை சிருஷ்டித்ததுக்குரிய நம்பிக்கை அது காமிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, காற்றை சிருஷ்டித்தவர். காற்றை சிருஷ்டித்தவர்ன்றது நம்ம பார்க்கும் பொழுது காற்று வந்து பரிசுத்த ஆவிக்கு ஒரு ஒப்பாக சொல்லப்படுகிறது ஒன்று. இதனுடைய காற்றை சிருஷ்டவன்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால், மனிதருக்குள்ளே காற்றை சிருஷ்டிக்கிறார் என்பது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம்
ஏழாம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்துல நாசியில ஊதுறாரு, அது ஜீவாத்மாயிதான். அப்ப சுவாசத்தை ஊதுறாரு, அது காற்றுதான். மட்டுமல்ல, யோகு புஸ்தகம் 33:4 பார்ப்போம் என்றால், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ உயிர் கொடுக்கிறார். அப்போ ஜீவ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அதே ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் புஸ்தகம் இதை மட்டும் வாசிச்சுருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:1-2 முதல் 1-2. நிறைந்தார்கள். அதன் மூலமாக தான் சபை முதன் முதலாக உண்டாது, சபை தோன்றியது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சபை கட்டப்படுகிறது. அது ஒரு பலன் பாருங்க. அது வரைக்கும் சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார், இயேசு அறிஞ்சாச்சு, அவர் மறித்துட்டாரு என்று சொல்லி கதவை பூட்டிக்கிட்டு முயல் மாதிரி பயந்து போயிருந்தாங்க. ஆனால் மேலறையில் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்தாவியான இறங்கும் போது அவர்கள் பலன் அடைந்து முயலை போல் பயந்து இருந்தவர்கள் சிங்கத்தை போல் தைரியமாகி எல்லா இடங்களையும் போய் கர்த்தரே இரட்சகர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கித்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு பலன் ஒரு உண்டாகிறது. அது மட்டுமல்ல, நம்ம எசேக்கியேல் புஸ்தகம் 37 நாம் பார்த்தீங்கன்னா, நானே சொல்லிட்டு போயிடேன், டைம்ல வேதத்தை வாசிக்க. அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் ஆவியானவர் நிப்பாட்டார். அங்கே பார்த்த அந்த பள்ளத்தாக்கில் பூரா எலும்பு எலும்பு குவியல் இருக்கு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இது எப்படி உயிரடையும், எல்லாம் மறைச்சு போய் உலர்ந்த எலும்பா இருக்கே, இது எப்படி உயிரடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப நடந்துட்டு, ஆண்டவரே இது உயிரடையுமா அடையாதான்றது நீரே அறிந்ததுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, மண் புத்திரனே இது ஏன் காரியமா இருந்தாலும் அது உன்னை பொறுத்து, நான் உனக்கு சொல்றேன், நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். உரைக்கும் போது என்ன செய்யுது, எலும்பு குவியல் கிடக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய எலும்பு செத்தறி கிடக்கு, பெரியதான். இவன் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஆவி உள்ளே பிரவேசித்து அந்தந்த எலும்பு ஒரு மனிதனுக்குண்டால எலும்பு எங்கேயும் சிதறிக்க எல்லாம் ஒன்றோட ஒன்றா போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சேர்ந்தான். அப்ப எப்படி சத்தம் கேட்டிருக்கு பாருங்க, சட சட எலும்புகள்லாம் உன்னோட ஒண்ணு போய் என் எலும்பு இங்க, எந்த கையை இங்க, கால இங்கன்னு சொல்லி சேர்ந்து கடவுட கடவுள் சத்துக்கு இசைக்கள் பார்த்து என்ன எலும்போ உண்டாது தடைச்சுப்பட்டு எல்லாம் உண்டாகி எல்லாம் கால் ஊன்றி சேனையா நின்றுச்சு, எலும்பு நரம்பு சதைகள் எல்லாம் உண்டாகி. அப்ப அப்படி சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, இது நிறைச்சி வரைக்கும் பிரமிச்சிட்டேன், இப்ப நீ சொல்லு, காற்று திசை நான்கையும் கட்டளையிட்டு போய் இந்த எலும்பே காற்று திசை நாளும் இந்த எலும்புக்குள் பிரவேசி என்று சொல்லும்போது உயிரடையும் சொல்லுங்க. இவை காற்று திசை நான்கும் கட்டளையிடுறான். உடனே இந்த காற்று திசை நாலு வந்து இந்த எலும்புக்குள்ள புகுந்த எலும்பெல்லாம் உயிரடைஞ்சு நினைச்சான். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் பழுதுபட்டாலும் சாபுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா! நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய்கள், நம்முடைய இது சரீரத்தில் என்ன ஒரு சரீர அவயம் மறித்து போனதை செத்து போன அவயங்கள் இருந்தாலும் அவைகளையும் உயிராக்க தேவன் வல்லமில்லவராயிருக்கிறார். எனவே நம்ம
நம்மளே அந்த எசைக்கல் தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் கொடுத்தால நம்ம கையை கால் ஏதாவது வலி பிரச்சனை நம்ம கையை வச்சு ஆலையில் நிறைய எல்லாம் சரியாவதாக அப்படிலாம் என்ன செய்யாது தடன்னு சரியா விசுவாசம் தான் தெரிஞ்சாரு. நம்ம நமக்கு நம்ம தீர்க்கதரிசி கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது, ஆனால் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம். ஏன்னா உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர் தரிசனத்தை காண்பார்கள், முதியோர் சொப்பனத்தை பார்ப்பார்கள். எனவே நம்ம விசுவாசம் தான் நம்ம சொல்லும் பொழுது இது மட்டுமல்ல, ஒரு ஏதோ ஒரு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை உங்களுக்கு தேவைகள் இருக்கு, நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லணும். இந்த இது மாறுவதாக ஆவியில் நிறைஞ்சு கட்டளையிடும் போது காரியம் வாய்க்கும். அதுதான் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் என்ன செய்வார், பெரிய காரியங்கள் செய்வார். எனக்கு நேரம் இல்லை, இந்த நான்கு திசைகள் காற்று திசையில் நான்கு காற்று திசைகள் இருக்கு, அது கிட்டத்தட்ட டைம் முடிகிற மாதிரி இருக்கு, அதை நான் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே மனிதனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். மூணாவது பாயிண்ட், அந்த ஆமோஸ்ல சொன்ன வசனங்கள் மூணாவது பாயிண்ட், மனிதனுடைய இன்னதென்று வெளிப்படுத்துகிறார். அதாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி எட்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா பிலிப்பு என்பவன் அவன் போய் ஆண்டவருடைய வசனத்தை தீர்க்க தரிசனம் சொல்கிறான், ஆண்டவருடைய ஊழிய செய்கிறான். ஊழிய செய்யும் பொழுது அதிசயங்கள் நடக்குது, அதிசயம் நடக்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஒருமுனப்பட்டு வந்து இவன் சொல்கிற சுவிசேஷத்தை கேட்குறாங்க ஆர்வமாக. எல்லாம் ஆர்வமாக கேட்கும் பொழுது சப்பானி குணமடைகிறாங்க, திமிர்வார கரை எழுந்து நடக்கிறாங்க. எல்லாம் பார்த்தோம்னா அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு. நாமும் கூட சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மக அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம போய் செய்ய வேண்டியது சொல்லணும், எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லணும். பிடிப்பு போய் சுவிசேஷத்தை சொல்கிறான், அதிசயங்கள் நடக்கிறது. அப்போ அந்த பட்டணத்தில் ஸ்ரீமோன் சொல்லி ஒரு மாயிருத்த கடை தான், அவன் என்ன செஞ்சான், ஜனங்களை மாயவித்தனால மாயவித்தை செஞ்சு ஜனங்கள் எல்லாம் அவன் ஒரு பெரிய சக்தி, ஒரு பெரிய வல்லமன்னு சொல்லி அவனை குறித்து எல்லாம் பிரமிப்படைஞ்சிருந்தாங்க. அந்த பிழிப்பை வந்து பிழிப்பு செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு அவன் பிரமிப்படைஞ்சிட்டான். பாருங்க, மாயவித்தக்காரன் மாயவித்தையினால ஜனங்களை தான் தான் பெரிய சக்தின்னு எல்லாத்துக்கும் ஒரு பிரமிப்பாக இருந்தவன் பிழிப்பு செய்கிறத பார்த்துட்டு அவன் பிரமிப்படைஞ்சு அவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் இருந்துட்டான். அப்படி இருக்கும்போது பேதுரு எல்லா பேரும் வந்து அவர்கள் இன்னும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்துங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கையை வச்சு ஜோம் பண்ணுறாரு. கை வச்சவங்க பரிசுத்தாவி நிறையிறாங்க, பரிசுத்தாவி பேசுறாங்க. இதை இந்த மாயத்தக்காரையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் பாருங்களா, ரசிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டு எல்லாம் வந்தவன் அவன் நினைவு எப்படி போகுது, உடனே ஆஹா இப்படி ஒன்று இருக்கு, இவங்க கை வச்சா பரிசுத்தாவி கிடைக்கிறாரே, நம்மளும் இந்த வரம் கிடைச்சா நமக்கு எல்லாம் நல்லா இருக்கோ அப்படி. எனவே மாயத்தை பண்ணிட்டு இருந்தவன்ல இவே லட்சியா பணத்தை கொண்டு வந்து பேருந்துட்டு கொண்டு வந்து கொடுத்து, நான் யார் கையில் தலையில கை வைக்கிறோ அவங்க பரிசுத்தாவி இந்த வரத்தை எனக்கு கொடுக்கச்சு. அவன் நினைவு இருப்பாங்க, நம்ம நினைவுகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். எனவே பேதர் வந்து கடிஞ்சு, நீ வந்து பணத்தை தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்க வரணும்னு நினைக்கிற என்று சொல்லி ஜாக்கிரதையாகுது. நீ படு பாவத்திலையும் இதுலையும் கட்டுப்பட்டுருக்கேன்னு நான் பார்க்குறேன், நீ வந்து உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கள், ஒருவேளை உன் பாவங்களோட மன்னிக்கப்படும் சொல்கிறார். எனவே என்ன, நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அப்பப்போ நம்ம சோதித்து பார்த்துக்கணும். அதான் சங்கீதம் 139 சங்கீதத்தில் கடைசி என்றதை பார்த்தா, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய ஜீவ பாதையில் என்னை நடத்தும். ஒவ்வொருத்தருமே நம்ம அடிக்கடி நம்ம செக்கப் பண்ணிக்கணும். அந்தவரே எனக்கே தெரியாமல் ஏதாவது எனக்குள்ளே இருக்கிறதா என்று எனக்கு நீங்களே ஆராய்ந்து என்னை பார்த்து பண்ண சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நமக்கு தவறான நினைவுகள் ஏதாவது இருக்கும் என்றால் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், விட்டு விட ஆண்டவர் கிருபை தருவார்.
தாயம் முடிஞ்சிருச்சு. அப்ப சரி, நாலாவது பாயிண்ட், விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியம். நம்முடைய ஆண்டவர் இரவை பகலாக்குவார், பகலை இரவாக்கிடுவார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் அந்த எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அந்த பார்வன் ரொம்ப கடினப்பட்டு போய் விட மாட்டேன்றான். அப்போ கேட்குறாங்க, மாற்றி மாட்டி சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு மோசி ப்ரேயர் பண்ணுறாரு, அவங்க அந்த எகிப்தில் பூரா ஒரே இருளாயிடுச்சு. மூணு நாள், ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாள் இருட்டாயிடுச்சு. வேதத்தில் போட்டிருக்கு அவங்க எந்திரிச்சு கூட நிற்க முடியலையா, தட்டு தப்பு கார் இருந்தாச்சு, எங்கேயும் போக முடியல. ஆனால் அதே சமயத்தில் அந்த எகிப்திலேயே கோசான் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்துச்சா, வெளிச்சமாய். எப்படி பாருங்களே, அவர் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறார். அவர் எல்லாம் செய்வார். அவரை நம்ம அவர் பிடிச்சுக்கணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்தில் விடுதலையாகி வந்துகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பார்வோன் மனசு மாதிரி அவங்கள போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி படம் வருது வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வசனம் மட்டும் வாசித்துருங்க, யாத்ரா புத்தகம் 14:19-20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே இடம், இங்கிட்டு இஸ்ரவேலர், இங்கிட்டு எகிப்தியர். கர்த்தர் அவங்கள இருந்த மேகம் இங்கிட்டு விலகி வந்த உடனே இவங்க வந்து இங்கே உங்களுக்கு தொடாதபடி பிடிக்காதபடி இந்த மேகம் விலகி இங்கிட்டு வந்துருச்சு. இவங்களுக்கு ஒரே இருள் இரவாயிடுச்சு, இங்கிட்டு இவங்களுக்கு என்ன செய்யுது, வெளிச்சம். வெளிச்சம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற மோசே, நீ கையை நீட்டு அப்படின்னு கையை நீட்டின உடனே அந்த சமுத்திரம் நசியுது, பெரிய காற்று வந்து விலகி விடுது. இவங்க அருமையாக கரை சேர்றாங்க, இங்கேருந்து அந்த கரைக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க விலகி வரும்போது இவங்க வந்து அருமையானவர்களே, நமக்காக அவர் நம்மை பத்திரமாய் நம்மை கரை சேர்க்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கரை சேர்ப்பார். அவர் நமக்கு யார் நம்மளை விரட்டி வந்தாலும் நம்மளை பாதுகாத்து நம்மளை கொண்டு போய் விட்டுருவார். அங்கே அவங்களுக்கு இருளாயிரும், நமக்கு வெளிச்சமாய் பாதை காட்டுவார். அவர் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவர். அதே மாதிரி நம்ம ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5:8. அவர் அருமீனையும் மிருக சீரிஷ்டையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் மரண இருளை வாழ்க்கையிலே எனக்கு எத்தனையோ மரண இருள் என்னை சூழ்ந்தது. நான் ரொம்ப பல இதுல என் உடம்பு பாதிக்கப்பட்டது. என் கண்ணு ரெண்டு கேட்ராக்ட் வந்து பார்த்து மத்தியான நேரத்தில் நான் ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு நான் பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வர்றேன், ஒரு லாரி நிற்கிது எனக்கு தெரியல, கேட்ராக்டில் ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த சைனஸ் இதனால் வந்து இந்த தலையே ரொம்ப படாத பாடு போட்டு போச்சு. பார்த்தா இன்னமும் சத்தம் கேட்கும், இந்த காதில் பயங்கர சத்தம் கேட்கும், இந்த காதிலிருந்து ஒரு டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டு இருக்கும். பார்த்தா வீட்டில் சொல்லுவாங்க, உங்கள் சுவாசமே ஒரு மாதிரி நாறுது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. என்சான் உடம்புல தலை தான் ரொம்ப முக்கியம்ன்றாங்க, இது ரொம்ப படாத பாட்டு. டாக்டர்கிட்ட போய் காமிச்சா டாக்டர் சொல்லிட்டாரு,
இது ரொம்ப மோசமாக இருக்கு, உடனடியாக உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும். பிரெயினுக்கும் இதுக்கும் ஒரு பேப்பர் திக்னஸ் செலவு தான் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் விழுந்து செத்து போயிடுவீங்கன்னார். எனக்கு ரொம்ப இது ஆப்ரேஷன் பண்ண இதில்லை, என்னடா செய்யறதுன்ட்டு ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டுனோம். மதுரையில் பார்க்காத டாக்டர் இல்லை, எல்லா டாக்டரும் உயிரோட விளையாடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, விழுந்துட்டேன், சாஸ்தான் ஆண்டோட்டு விழுந்துக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்ன செய்யுது ஆண்டவரே நீங்கள் தான், நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யும் இப்படி சொல்லி விழுந்துக்கிறேன். இது பார்த்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பார்த்தான்னு சொல்லி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்னடா இப்படி இதில் ஹார்ட் அட்டாக்கா, ஒரு உடஞ்ச பாத்திரம் எல்லாமே அவுட்டு. 50 வயது மதுரையிலே லூகாஸ் ஹாஸ்பிட்டலில், இதில் என்ன வேடிக்கைனா 3 நாள் ஹார்ட் அட்டாக்னே தெரியல. ஹார்ட் அட்டாக்னு தெரியாமல் வலி வரும், இது ஹார்ட் அட்டாக் தெரியல, பல்லு வலி தான் சொல்லிட்டு போய் பெயின் கில்லர் போட்டுக்கிட்டுருக்கேன், ஒன்றும் ஆகலை. 3 நாள் கடைசியாக முடியலை. சொன்னவனும் வீட்டில் ஃபேமிலி டாக்டரை போய் பார்க்கலாம், அவர் ஒரு இதை கொடுத்துட்டு சரி போங்கன்னு சொல்ல தெரிஞ்சவர் நல்ல வேலை என்ன நினச்சாரோ தெரியல. ஆண்டவர் தான் எதுக்கும் ஒரு இசிஜி எடுத்துகிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன், 9 மணி ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகல, இங்கேயே இருக்கேன், போய் பார்த்தா ஹார்ட் அட்டாக் ரொம்ப இதாகி போயிடுச்சு. சரி நான் அட்மிட் ஆகிட்டேன், அந்த நாள் காலையில் அட்மிட் ஆகிருக்கேன் அந்த லூகாஸ் ஹாஸ்பிட்டலில். ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே எல்லாம் போச்சு, தலை போச்சுன்ற பயந்துக்கிட்டு இருக்கேன், ஹார்ட் உடச்சா பார்த்துறேன், ஆண்டவரே இப்போ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், முழு மனதான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கல, உமக்காக ஏதாவது செய்கிறேன், என்னால் என்றதை செய்கிறேன், நான் பெரியதை ஒன்று செய்கிறேன், நான் உங்க கூலியும் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இறங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு ஏற்கனவே காலையில் எனக்கு இவங்க சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு ஒரு தும்மல் தும்முனே பாருங்க, அப்படி ஒரு தும்மலில் தும்பினதே இல்லை, கண்ணை கருப்பாக ஒன்று எங்கேருந்தோ வந்து டபக்குன்னு வந்து விடுந்துச்சு, தும்பிட்டேன், என்னை அடைச்சி சிரமப்படுத்தி என்னை போட்டு தலையில் உண்டு பண்ணல, ஒரே ஒரு தும்மல் சொல்லி வந்து விடுந்துச்சு. நீங்க போய் என்ன செய்ய, அப்போல்ல அட்மிட் ஆகி ஆஞ்சியோகிராம் பண்ணணும், இப்போ உங்கள் தேரட்டும்னு நான் ஏன்னா 3 நாள் நீங்கள் ஐசியூவில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு காப்பாற்றிருக்கேன், நீங்கள் போய் இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் உடனே போய் அப்பல்லோவில் போய் ஆஞ்சியோகிராம் பண்ணுங்கள், அப்போ தான் என்னென்னு தெரியும், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆஞ்சியோகிராம் பண்ணுங்கட்டாங்க சரின்ட்டு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ண போகிறேன். அப்போ தான் சரி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரையும் வந்து ஒப்புக்கொடுத்துட்டேன். அப்போ ஒரு ஊழியர் என்னை பார்க்கணுங்க, இதெல்லாம் எனக்கு முன்னக்கூட்டியே தீர்க்க தரிசனம், பால் தினகரன் கத்தீட்ரல் சர்வீஸில் நான் இருக்கும்போது பிரதர் சாம்சன் நீங்கள் வாலிபன் நடத்தும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தீங்க, இப்போ ஏனோ தானோன்னு சொல்லி நல்லா வேலை கிடைக்கிது, சம்பாதிச்சா நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கீங்க, ஆனால் மீண்டுமாய் நீங்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்கிறார். நான் அதை கேட்டுட்டு இது எனக்குதா, அது கொடுக்க நீ சாம்சன் தினகரன் ஐயாவே சொல்லுவார், இது எனக்கு இல்லைன்னு, எனக்கு இல்லை, ஆனால் அன்னே சொல்வது இது எனக்கு தான் அப்படின்னு சரிட்டு இருக்கும்போது 2003 எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, இப்படி இருக்கும்போது சரிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ண போகிறேன், ஆஞ்சியோகிராம் பண்ணோம், பண்ணுனா அங்கே நடந்தப்போது எனக்கு பிளட் எடுக்கட்டா என்னை போட்டு இது பண்ணி ரத்தம் அங்கங்கே வர வச்சு நான் பயந்தே போனேன், இருடா ஆஞ்சியோகிராம் பண்ணது கொடுக்க அந்த இது பண்ணுறேன், நீ போட்டு கேட்டு எல்லாம் எடுத்துட்டு பார்த்து பயந்து போயிட்டேன். இன்னொருத்தர் பிளட் எடுக்கிறேன்னு எனக்கு வெயிலே கிடைக்கல, பிளட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், எடுத்து இதை பண்ணி கூட்டிட்டேன் ஏன்
என்ன ஆஜியோகிராஃபி பண்ணல, அதுக்குள்ள என்ன போட்டு இப்படி பண்ணிட்டாங்க, இதை இப்படி விட்டுக்கிட்டு போயிருக்க, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுல நீ தேத்துனாங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணி முடிச்சுட்டு ஐசியூல இருக்கேன், கொஞ்சம் எதுவும் முடிச்சு வீட்டுல முடியாது, உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னாங்க அவங்க. அப்படியா? எனக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் முடிச்சிருக்கும் போது டியூட்டி டாக்டர் வந்து, இங்க பாருங்க உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, என்ன இருந்தாங்க உங்களுக்கு மூணு பிளாக் இருக்கு, 90% அடப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு பண்ணு. இவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, சரிட்டு இருந்தேன். அப்புறம் யாரும் விடல, சரி நீ டிஸ்சார்ஜ் பண்ணணும், டாக்டர் வரல, டாக்டர் வந்து நீ டிஸ்சார்ஜ் பண்ணணும், அதுக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணிட்டாங்க, விவேக் போஷன் டாக்டர் வந்து நீ டிஸ்சார்ஜ் பண்ண வர்றாரு, அவர் எதுவும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு லேட்டாக வந்தாரு, நான் ரெடியாக உட்காந்துருக்கேன், எப்படா விடுவாங்கட்டு. அவர் வந்து பார்த்து ரிப்போர்ட் கொண்டாங்க, வாங்க கையில் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கினார், பார்த்தாரு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட், நோண்ணா யாருமா இப்போ போட்டு, என்னம்மா நீங்க இது அடியுமா அப்படின்னாரு. எனக்கு என்ன ரோசர், இந்த பாருங்க சார் உங்களுக்கு 90% பிளாக் இருக்கு, அட் தி சேம் டைம் 70% எப்படி நேச்சுரல் ஏதோ உங்களுக்கு பிளட்டு பாஸ் ஆகுது, நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ரிக்ட் டயட்டு, ரெகுலர் டேப்லெட் எடுக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். ஐயோ நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து வாச்சிட்டு அனுப்பிச்சிட்டார். கத்த பெரியவர், உடனே நான் தாமதிக்கலை, மூணு நாள் கூட ஆகல, ஒரு பாஸ்டர் வந்தார், நீங்கள் வந்து ஹோம்ஸ்டல் செய்து கொடுக்குறீங்களா, லாபத்தை வந்து எனக்கு 5-7 கிலோ இடம் குறைஞ்சி போச்சு, அந்த தீட்டு மட்டும் அங்கே வந்து போட்டு அந்த ஆஸ்பத்திரியில் நீங்கள் 1 இட்லி 1/2 இட்லி கொடுத்து இடம்லாம் குறைஞ்சி போச்சு, இந்த பயபத்துக்கெல்லாம் கையில் நடக்கும், நீங்கள் வந்து மெசேஜ் கொடுக்குறீங்களா, நான் கொடுக்குறேன். எங்கள் பெரியம்மா ரொம்ப பக்தி, அவங்க வந்துருந்தாங்க, பெரியம்மா நான் இப்போ ஊரியத்துக்கு போகிறேன், ஊழியத்துக்கு என்னப்பா ஆளை எப்படி முடிச்சு இப்போ போகிறேன், கொஞ்சம் நாள் இல்லை பெரியம்மா நான் உடனே போனேன், போனால் பைபிளை தூக்க முடியாத கை நடக்குது, வார்த்தை வரல, ஏதோ சொல்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், விஆர்எஸ் கொடுத்தேன், வந்தேன், என்னால் என்றது ஆண்டவருக்கு 15 வருடம் ஊழியர் சேர்க்கிறது செய்தார். அவர் மரண இருளை அவர் வெளிச்சமாக்குவார், அவரை சுற்றி எந்த மரண இருள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம், கர்த்தரையே நம்புவோம், கர்த்தர் நம்மை நம்முடைய பாதையை வெளிச்சமாக்குவார், அவர் பாதிப்பார், அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், சரியா? அப்போ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறார். அப்போ அந்த ஆவியில் தேவன் எங்கே உலாவுனார், ஏதன் தோட்டத்தில் உலாவுனார். இப்போ பூமியின் உயர்ந்த ஸ்தானம், இந்த பூமியில் எது உயர்ந்த ஸ்தானம், இது சியோ பர்வதம், கரெக்டு, அருமையானவர்கள் ரொம்ப கரெக்டு, அருமையானவர்களே, பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானம் சபை, சபைதான் இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த இடம் சபை, இந்த உலகமெல்லாம் இருள் இருக்கு, சபை வெளிச்சம் இருக்கு, நீங்களும் நானும் பங்கு பெறுகிற சபையிலே தேவன் உலாவுகிறவராயிருக்கிறார், 7 பொன் குத்துவன் மத்தியிலே உலாவுகிற தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவுகிறார், சபையிலே தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார், இந்த உலகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். நான் நினைப்பேன், ஆண்டவரே நீங்க எப்படியாவது எல்லாருக்கும் எல்லாருமே வரணும், ஆண்டவரே ரொம்ப எல்லாருமே, எங்க மதுரையில ஒரு பெரிய சித்திர திருவிழா நடக்கும், அதை கூட்டம் கூட, நான் நினைப்பேன் ஆண்டவரே எனக்கு ஆசை, ஆண்டவரே இப்படி போய் இப்படி ஜனங்க இப்படி இருக்கே, நீங்க அந்த அந்த குதிரை மேல ஏறி வர்றாங்கன்றாங்களே, அங்க நீங்க இப்படி 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 உங்க முகத்தை அப்படி காமிச்சீங்கன்னா எல்லா பேரும் மாறிடுவாங்களே, எனக்கு ஒரு ஆசை. ஆனால் ஆண்டவர் அவர் சபையிலே தான் வெளிப்படுவார், சபையிலே தான் வெளிப்பாடுகள் தருவார், சபையிலே தான் தன்னை வெளிப்படுத்துவார், தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்துவார். நாம் அதை கேட்டு கிரகிச்சவரை அறிந்து அவர் அறிகிறின் வாசனை குசித்து நாம் போய் வெளியிலே சொல்லும் பொழுது நாம் சொல்லுகிறது கேட்டு ஜனங்கள் வருவார். சபையிலே ஏன் என்றால் அவர் சொந்த இரத்த கிரயத்தினாலே சபையை
உண்டு பண்ணி இருக்கிறார். அதிலே நம்மை சேர்க்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை மறுமப்படுத்துகிறார். ஏனென்றால் இப்படியான ஒரு கூட்டத்தை கூட்டி அதைத்தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். சபை மூலியமாக அவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு ஞானஸ்தனோடு இருக்காதவர்கள் பரலோக வாசல் திறக்காது. எனவே சேனைகளின் தேவன் என்பது அவருடைய நாமம். அவர் பர்வதங்களை அவர் சிருஷ்டிக்கிறவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனிதனுடைய நினைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், அவர் மரண இருளை வெளிச்சமாக்குகிறவர், பூமியின் மேல் உயர்ந்த ஸ்தானங்களிலே உலாவுகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆண்டவர் தாமே இந்த செய்தியும் சாட்சியும் ஆசீர்வித்து தருவாராக. ஆமென்.